हाय फ्रेंड्स இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா வள்ளாரே கீரை தோசை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பாப்பா உங்களுக்கு செய்ய போறோம் தேங்காய் எண்ணெயில போட்டு வணக்கி எடுத்தா வள்ளாரே கீரை கசப்பு இருக்காது இப்போ பாப்பா உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ அவங்களுக்கு தான் தோசை சுட்டு கொடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம் இப்போ நம்ம வள்ளாரே கீரையை சுத்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெட்டியோட எடுத்துறலாம் ஓனா கிள்ளி கிள்ளி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி கலையும் போட்டு நம்ம அதோட தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம் கீரையை போட்டதுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம் தட்டில் எடுத்ததுமே நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாட்ட அரைச்சிக்கலாம் வள்ளாரை கீரை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம தோசை மாவில் கலக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பர் கலர் சேஞ்ச் ஆகுது இனி நம்ம நிறைய வள்ளாரை கீரை போட்டால் இனியும் நல்லா ரொம்ப க்ரீன் கலர் ஆயிடும் இப்போ மாவு ரெடி இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டோம் வந்துருக்கு லைட்டு க்ரீனாக இருக்குது இதுவே இனி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம் நல்லா டார்க்கு க்ரீனாக கிடச்சிருக்கும் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம் செம்ம வாசனையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாப்பா அவங்களுக்கெல்லாம் கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது தோசை ரெடி இப்போ பாப்பா அவங்களுக்கு கொடுத்துடலாம் கார சட்னி தேங்காய் சட்னி தோசை ரெடி கீரை தோசை சூப்பர் கீரை கீரை தோசை சூப்பர்